ஐபிசி ஹெல்த் வியூவர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா வாழைத்தண்டு சாப்பிடுறது பிடிக்காதுங்க, அது ஏன்னு எனக்கு தெரியல. ஆனா வாழைத்தண்டுல ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்கு. சோ இந்த வீடியோல நம்ம வாழைத்தண்டு சாப்பிட்டா என்னென்ன நன்மைகள்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பாக்கலாம். வாழைத்தண்டுல பாத்தீங்கன்னா அதிகப்படியான அளவு நீர் சத்து இருக்கு, நார் சத்து இருக்கு, அதே சமயம் சர்க்கரை சத்து இருக்கு. இது நம்ம பாடியில இருக்க கொலஸ்ட்ரால கம்மி பண்றதுக்கும் நம்ம வயிற்றுல இருக்க புண்ணெல்லாம் சரி பண்றதுக்குமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சிறுநீர் எரிச்சல கம்மி பண்றதுக்குமே நம்ம பாடியில உள்ள ஊழல் சதையெல்லாம் கம்மி பண்ணி பாடி வெயிட்ட கம்மி பண்றதுக்கு பிளஸ் பெண்களோட மாதவிடாய் கோளாறு இல்ல ரத்த அழுத்தம் இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே வாழைத்தண்டு நல்ல ஒரு மருந்தா இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு சிறுநீர்ல கல் இருந்தா அந்த கல்லை கரைக்கிறதுக்கும், பாடி அதிகமா வெயிட் போட்டு உங்களுக்கு தொப்பை இருந்தா அதை கம்மி பண்றதுக்குமே உங்களோட உணவுல அடிக்கடி வாழைத்தண்டு நீங்க சேர்த்துக்கணும். அண்ட் வாழைத்தண்டு ரொம்பவே குளிர்ச்சி கொடுக்கும் அப்படின்றதுனால வாழைத்தண்டு சாப்பிடுற டைம்ல நீங்க தயிர் மோர் இதெல்லாம் கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும். வாழைத்தண்டை குட்டி குட்டி பீசஸா கட் பண்ணி அது கூட மிளகு, சீரகம், பூண்டு, கொஞ்சமா லெமன் ஜூஸ் பிளஸ் உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு நீங்க காலையில சாப்பிடுறதுக்கு முன்னாடி இத குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களோட பாடி வெயிட் கண்ட்ரோல்ல இருக்கும், பிளஸ் உங்களோட பிளட் பிரஷருமே கட்டுக்குள்ள இருக்கும். சப்போஸ் உங்க ரத்தத்துல கொழுப்பு அதிகமாகி அதனால உங்களுக்கு பாடி வெயிட் அதிகமாயிருச்சுன்னா நீங்க கண்டிப்பா உங்களோட உணவுல வாழைத்தண்டை சேர்த்துக்கணும். சோ இந்த வாழைத்தண்டை நம்ம பொரியல் செஞ்சு சாப்பிடும் போது நம்ம குடல்ல இருக்க முடி இல்லைன்னா நஞ்சு இது எல்லாமே வெளியேறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இதே மாதிரி காலையில வெறும் வயிற்றுல வந்து வாழைத்தண்டு ஜூஸ் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களோட நெஞ்சரிச்சல் குணமாகும். அண்ட் இதே மாதிரி உங்களுக்கு சுகர் இருந்ததுன்னா உங்களோட சுகரை கண்ட்ரோல்ல வச்சுக்க நீங்களுமே டெய்லி கண்டிப்பா வாழைத்தண்டு ஜூஸ் குடிக்கணும். இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன். அண்ட் இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா மறக்காம கமெண்ட்ல என் கூட ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா ஐபிசி ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இவ்வாறான ஹெல்த் சம்பந்தமான பல விஷயங்களை ஐபிசி ஹெல்த் உங்களுக்கு தர இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்க.